ஹாய் ஹலோ மக்களே, நான் தான் உங்களா சார். ஹாய் கேஸ் பண்ண எல்லாம் எப்படி இருக்கீங்க? நீ வீடியோட கண்டென்ட் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திருச்சி டு கரூர் போன எக்ஸ்போவோட பார்ட் 3 தான் வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஸ்டன்ட்ஸ்லாம் வந்து நடந்திருக்கும். நான் கொஞ்சம் வீலிங்லாம் பண்ணியிருப்பேன். ஸோ தயவுசெய்து இந்த வீடியோ பார்த்துட்டு யாரும் போய் ட்ரை பண்ணாதீங்க. நான் வந்து ரோடு ஃப்ரீயாக இருந்த ஒரே ரீசன் கண்டி தான் பண்ணேன். அதுலாம் பார்த்தீங்கன்னா பழைய வீடியோ தான். பழைய வீடியோ மீன்ஸ் ரொம்ப பழைய வீடியோ கிடையாது, ரீசெண்டாக எடுத்த பழைய வீடியோன்னு கூட சொல்லலாம். தயவுசெய்து யாராவது புதுசாக நான் லேர்ன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, தயவுசெய்து ப்ரைவேட் பிளேஸில் போய் பண்ணுங்கள். பப்ளிக்கில் பண்ணாதீங்கன்னா ரோடு ஃப்ரீயாக இருந்த ஒரே ரீசன் கண்டி தான் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு தயவுசெய்து யாரும் போய் பண்ணாதீங்க. என்னோட டிஸ்க்ளைமரை நான் உங்களுக்கு வைக்கிறேன். அதேமாதிரி நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க, என்னடா சார் ஒரு மாதிரி சோகமாக பேசுகிற வாய்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதுவும் இல்லாமல் கண் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக ரெட்டிஷாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்பீங்க. அது ஒன்றும் இல்லைங்க, லாஸ்ட் 3 டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஃபீவரு. ஸோ எந்திரிக்க கூட முடியல, செம்ம டயர்டு. சீரியஸாக சொல்லணும் அப்படின்னா, இப்போது நான் அதையும் மீறி தான் நேற்று வந்து நான் ஒரு லைவ் போட்டேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இப்போது அப்லோட் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டயர்டுங்க, 3 நாளாக எந்திரிக்கவே முடியலை. ஸோ நம்ம லாஸ்ட்டு ஒரு 1 வீக் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஒழுங்காக ப்ராப்பராக வீடியோஸ் போடல. என்ன ரீசன், நம்ம அக்கௌண்ட் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு. ஸோ இப்போயும் வந்து நம்ம உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போடாமல் இருந்தோம்னு வைங்களேன். ஸோ நிறைய பேர் வந்து வீடியோஸ் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ இப்போயும் போடாமல் இருந்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அந்த ரீசன் காண்டி தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபன் அண்ட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே உங்களுக்கு இருக்கும். அதேமாதிரி நிறைய பேர் யோசிப்பீங்க, என்னடா ஆசாரு வந்து தம்லைனில் ஒரு இது போட்டிருந்தியே ஒருத்தன் கமெண்ட் பண்ணியிருந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஐ திங்க் அவரோட பேர் வந்து ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்கேஸ் இந்த வீடியோ அவர் பார்த்தாருன்னா அவருக்கு நான் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன கமெண்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மஜாதான் போ, நிஞ்சா பைக்கில் போய் கறிப்பூ வெட்ட போகிறோம். ஓகே, அந்த இடத்துல வந்து பீப் போட்டுக்கலாம். கறிப்பூ தானே போய் வெட்ட போகிற, ஸோ இது என்னடா பெருமை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. ப்ரோ இதில் வந்துட்டு எனக்கு பெருமை அதெல்லாம் செகண்டரியாக இருக்கட்டும், நான் பெருமை நான் அவங்கள்ட்ட சொல்லவே இல்லை. எப்படி நீங்கள் வந்து இப்படி கமெண்ட் பண்ணவங்களுக்கு தோணுச்சுன்னு எனக்கு தெரியல. எப்போயுமே ஒருத்தவங்க பிஸ்னஸை பற்றி நீங்கள் அதை ஒரு இழிவாக பேசி தயவுசெய்து கமெண்ட் பண்ணாதீங்க. ஸோ நான் அப்போயே நான் உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தேன், சார் என்ன கலெக்டர் உத்தியோகமா அப்படின்னோடனே உடனே நீங்கள் வந்து ஆஃப் ஆகிட்டீங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நல்ல மாதிரி கமெண்ட் பண்ணீங்க ரிப்ளைல. ஸோ நான் ஓப்பனாக ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் ப்ரோ, நான் எங்கேயோ போகிறேன், என்னவோ என்னோடய பிஸ்னஸ் இருந்துட்டு போகுது. நான் பண்ணுற பிஸ்னஸுக்கு போயிட்டு நான் லம்போகினியில் போகிற அளவுக்கு கூட எனக்கு வெல்த் அண்ட் ஒர்த் இருந்துச்சுன்னா நான் போகலாம் ப்ரோ, அதில் எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஸோ இதை சொல்கிற அளவுக்கு, நான் லம்போகினியில் கூட போகிற அளவுக்கு தகுதி இருந்தால் போகலாம், அது யார் வேணாலும், ஏன்னா அவங்கவுங்க காசு போட்டு அவங்கவுங்க வாங்குகிறாங்க. ஸோ சொல்கிற நீங்கள் இதை சொல்கிறதுக்கு கூட உங்களுக்கு தகுதி இருக்கான்னு நான் கேட்க மாட்டேன், அதை நீங்களே உங்களுக்குள்ளே கேட்டுக்கோங்க. ஸோ அதனால தான் நீங்கள் வந்து இப்படியே இருக்கீங்க, நீங்கள் பேசுகிறலாம் இப்படி போயிட்டுருக்காங்க. ஸோ உங்களோட மென்டாலிட்டியை ஃபஸ்ட்டு மாற்றுங்க ப்ரோ, அப்போ தான் வளர முடியும். ஸோ நீங்கள் சொன்னதில் வந்து எதுவும் ஹர்ட்டும் ஆகலை, எதுவும் ஆகலை. ஸோ இது வந்து உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். என்ன ரீசனுக்கு நான் அதை எடுத்து போட்டேன் அப்படின்னா, நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நான் அடுத்த கமெண்ட்டே உங்களுக்கு போட்டிருந்தேன், சார் என்ன உத்தியோகம் கலெக்டரா இல்லை என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். உடனே அப்படியே பம்பிட்டு நீங்கள் கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணீங்க. ஸோ தயவுசெய்து ப்ரோ, நான் ஒரு ரெக்வஸ்ட்டாக உங்கள்ட்ட வைக்கிறேன், யார்ட்டையும் போயிட்டு அவங்களோட தொழில் அசிங்கப்படுத்தி பேசாதீங்க, நல்லா சாப்பிடுவீங்களா ப்ரோ? அதனால தான் சொல்கிறேன், சாப்பிட்றப்போ உங்களுக்கு அசிங்கமாக தெரியலை, ஸோ அது ஒரு பிஸ்னஸாக பார்க்குறப்போ உங்களுக்கு அசிங்கமாக தெரியுதா? சரி ஓகேங்க, அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இதை விட்டுருங்க, அவரோட மைண்ட் செட் அவ்வளோதான், அதை நம்ம அப்படியே கண்டுக்கக்கூடாது. ஸோ இன்றைக்கோட கண்டென்ட் வந்து இதுதான் பார்க்க போகிறோம். அதேமாதிரி நம்மளோட சேனல் யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட சேர்த்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் நம்ம கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். சரி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காய்ஸ், இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, R1 வந்து பார்த்தீங்கன்னா டயர் பஞ்சர் ஆயிடுச்சுங்க. என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு சின்ன நட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது ஏறிடுச்சு. ஸோ அதனால வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. நல்ல வேலை அவர் நல்ல ஸ்பீடில் போயிட்டு இருந்தார், பஞ்சர்னால எந்த ஒரு பெரிய அசம்பாவிதமும் நடக்கலை. அதுவும் இல்லாமல் அவர் கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலுமே அவர் கண்ட்ரோல் பண்ணிடுவார், ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோல்டான ரைடரு. ஸோ அதனால் அதை பற்றி அவரை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளேயுமே, ரைடு ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளேயுமே நிறைய பிரச்சனை வந்துருச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது பிரச்சனை, அது பேர் என்ன, நம்ம பெட்ரோல் பங்க்கு பெட்ரோல் போடுறப்போ பிரச்சனை. அந்தன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஒரு வண்டி பிரச்சனை. நம்ம 9:00 அங்கே இருக்க வேண்டியது, மணி இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 10:00 ஆயிடுச்சு. அதாங்க எனக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது. ஸோ எனிவே, ஆனால் இந்த மாதிரி தனங்கள் உள்ள ரைடு தான் நம்மளுக்கு எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு திருப்தியாக போய் முடியும்.
ஸோ அதே மாதிரி தான் நானும் இதையும் இந்த ரைடே நினைக்கிறேன் ஓரளவு நல்லபடியாக போய் முடியும் நான் நினைக்கிறேன். இப்போ வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சியோட அவுட்ரு வந்துட்டோம். இங்கேருந்து கரூர் பார்த்தீங்கன்னா 53 கிலோமீட்டர் தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சியிலேருந்து நியர்லி 50 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டோம். 50 கிலோமீட்டர் ஓட்டிட்டோம். 50 கிலோமீட்டர் ஓட்டின மாதிரியே இல்லைங்க, ஆனால் 50 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். எனிவே அண்ணனை பாருங்கள், கால் மேலே கால் பிடிச்சி ஜாலியாக உட்காந்து டியூட்டி பார்த்துட்டு இருக்காங்க. லைட்டா பம்ப் அடிச்சு விட்டா வீலி எப்படி ஏறிச்சு பாத்தீங்களாங்க, வேற லெவல்ல ஏறுதுங்க வீலிங்க. ஒரு வாட்டிங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம வீலிங் அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, ஒரே வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போங்க. ப்ராப்பராக அடிப்போம், நான் கொஞ்சம் ப்ராப்பராக அடிக்கல, இப்போ கொஞ்சம் ப்ராப்பராக அடிப்போம். ரொம்ப நாள் ஆச்சு, ஒரே வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம். திட்டாதீங்களா, கோயம்புத்தூருக்கு என்டர் ஆக போறோம். ஏன்னா இந்த டோல் வந்துட்டோம் அப்படினாலே, சாரி கரூருக்கு என்டர் ஆக போறோம். இந்த டோல் வந்துட்டோம் அப்படினாலே கரூர் என்ட்ரன்ஸ் மாதிரி தான் இது. இந்த டோல் இங்கேருந்து ஒரு 10-20 கிலோமீட்டர் இருக்குங்க, அவ்வளோதான். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் வந்து கரூர் போகிறப்போ ரெண்டாவது டோலுங்க. ஆமாம், ரெண்டாவது டோல் அங்கே ஒரு டோல் வந்துச்சு, அதுக்கப்புறம் இது ஒரு ரெண்டாவது டோலுங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இங்கே எங்கே டோல் கிடையாது. அதாவது திருச்சி டு கரூருக்கு வந்து இதை விட்டால் வேறு எங்கேயும் டோல் கிடையாது. ப்ரோ உண்மையில ஆயில் செம்ம ரெஸ்பான்ஸ் காட்டுது ப்ரோ, ஆயில் செம்ம ரெஸ்பான்ஸ் காட்டுது. ஏய் நேரா ப்ரோ, எல்லாம் அப்படியே வண்டிகிட்ட நிக்கிறீங்களா, நான் போட்டோ மட்டும் எடுக்கிறேன். நில்லுங்கண்ணா ப்ரோ, அப்படியே நீங்கள் நில்லுங்க ப்ரோ. தம்ளைனுக்கு தான் ப்ரோ, ஹெல்மெட் தான் போட்டிருக்கீங்களா? ஏய் போய் நின்றா போடா ப்ரோ. அடே எல்லாம் ஒவ்வொரு வண்டிகிட்ட அப்படியே நில்லுங்க. ஏய் உள்ளார நின்றா? ஆ அப்படி உள்ளார நில்லுங்க. ஏய் நீங்களும் போடா ப்ரோ, நீங்களும் போங்க ப்ரோ. ஒரு வண்டி கேப்பில் நின்றா, எல்லாம் அசிங்கமாக தெரியுதுடா, ரெண்டு பேர் மட்டும் நடந்து நின்றுக்கிட்டு செம்மையாக இருக்குல்ல லைன் அப் பண்ணுறது. ஓ
கேஸ் இப்போ வந்து நான் ஆக்சுவலாக உங்களுக்கு என்னென்ன வண்டிங்கிறத தெளிவாக காட்டுறேன். இது R1 அந்தன் பார்த்தீங்கன்னா Z8, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா Ninja 1000, அதுக்கப்புறம் S1000RR, அதுக்கப்புறம் ZX9R. இந்த எல்லா வண்டி தான் ஆக்சுவலாக வந்து ரைடு வந்து போயிட்டுருக்கோம். இப்போ வந்து நம்ம ஸ்டாப் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நியர்லி கரூர்கிட்ட வந்துட்டோங்க. இன்னும் கொஞ்சம் 10 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். ஆக்சுவலாக இந்த வண்டியெல்லாம் தான் நம்ம இது கொண்டு போயிட்டுருக்கோம். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோன் வீடியோவில் எடுத்து காட்டுறது உங்களுக்கு நல்லா கிளியராகவே தெரியும்னு நினைக்கிறேன். என்னென்ன பைக்ஸ் நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தான் நம்ம போகிற வண்டிங்க, பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக இந்த எல்லா வண்டியுமே தான் நம்ம லேம் பண்ணி போயிட்டுருக்கோம். இப்போ ஃப்ரெண்ட் இருக்கோம் அச்சவங்க காட்டியோ காட்டுறேன். எல்லா ரோடையும் நம்மளை தாங்க பார்க்குறாங்க. 5 வண்டியுமே சரியாக தான் வண்டிங்க. சீரியஸாக அந்த ரைடு வந்து வேறு லெவல் என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. ZX10R, S1000RR, BMW, Ninja 1000 Kawasaki, அண்ணன் ZX10R Kawasaki, MMR1. பாருங்கள் ப்ரோ எப்படி ஃபன் பண்ணிகிட்டு இருக்காரு பாருங்கள். ப்ரோ எல்லாமே ஆடுவோமா? ப்ரோ எல்லாருமே ஆடுவோமா? அந்த அந்த மாட்டுக்கு ஆடுவோம்ல. பத்தல பத்தல அது ஆடாண்டா. சரி ப்ரோ போமா? நீ குடிக்கலாம்டா. அங்க என்ன பண்ண போற? பக்கத்துல அங்க போய் குடிப்போம் ப்ரோ. சாப்பிட்டு குடிப்போம்ன்றேன். சாப்பிட்டு குடிப்போங்கறேன். போலாம். இப்போ இன்னைக்கு கரூர் வந்தாச்சு. 10 கிலோமீட்டர் கரூர். சரி வாங்க சீக்கிரமா போலாம். எவனும் காலேஜ் போய் வந்துட மாட்டாங்க. ஏய் நகர்றா. ப்ரோ எல்லாமே ஆடுவோம் ப்ரோ. ஏய் எல்லாமே ஆடுவோம்டா, எல்லாமே ஆடுவோம்டா. எல்லாம் வீடியோ தான் எடுப்பான் மணி. ஏய் வீடியோ எல்லாமே ஆடுறோம்டா ப்ரோ. எல்லாமே ஒரு ஆட்டம் ஆடுவோம் ப்ரோ. அண்ணனோட சேர்ந்து வாங்க ஆடுவோம். டீயை குடிச்சிட்டு வந்து அவங்க பாட்டில் ஸ்டார்ட்னு சொல்லிட்டு 1 2 3 சொல்லிட்டாங்க. நமக்கு வேறு டான்ஸ் ஆட வரையாது. என்னடா அது பாட்டு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. அது ஒன்றும் இல்லைங்க, பாட்டு போட்டிருந்தோம். நம்ம பாட்டு போட்டிருந்தா வந்து காப்பிரைட்ஸ் கிளைம் கொடுத்துருவாங்க. அதனால தான் பேக்ரவுண்ட் மியூசிக் போடுவோம். இதுக்கப்புறம் என்னடா ஆடுறதுன்னு எனக்கு தெரியல. நம்மளுக்கு தெரிஞ்ச டான்ஸ் இதாண்டா அப்படி சொல்லிட்டு ஆடிட்டு வந்தாச்சுங்க. இதுக்கப்புறம் விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்பையும் விடலை. சரிவா இந்த டான்ஸ் ஆடி முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் பத்தல பத்தில டான்ஸ் ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெப்பை எனக்கு கற்றுக் கொடுத்து அதை நீ ஆடினாலே ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட வச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டான்ஸ் வந்து ஏதோ ஓரளவுக்கு வந்து ஆடி முடிச்சிட்டேன். ஸோ யாரும் பார்த்து திட்டாதீங்க, எனக்கே பார்க்க சிரிப்பாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் தனியாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் டான்ஸ்லாம் ஆடி முடிச்சுட்டு நம்ம வந்து பீஸ்ஃபுல்லாக இங்கேருந்து கரூருக்கு கிளம்பிட்டோம். இந்த விளாக் வந்து நான் இதோட ஸ்டாப் பண்ணுறேன். இதோட கண்டினியூஸ் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்ட்டாக அப்லோட் பண்ணுறேன். டாடா, பை பை.